one I solved. So in the meantime, do you have any, if you have any doubt, you can ask. So the first question வந்து they are asking about so they are asking about two castings of the same metal have the same surface area. One casting is in the form of sphere and other is in the form of cube. What is the ratio of solidification time for sphere to the tough cube? So சொல்டிஃபிகேஷன் டைம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நேற்று வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, மெட்டல் மோல்டு ஃபில் ஆகிறதுக்கு ஹவு மச் டைம் டேக்ஸ் டு ஃபில் த மோல்டு. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்த. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சொல்டிஃபிகேஷன் டைம்னா ஹவு மச் டைம் இட்ஸ் டேக் ஃப்ரம் லிக்விட் ஸ்டேட் டு சாலிட் ஸ்டேட்டு, அதுதான் நம்ம வந்து சொல்டிஃபிகேஷன் டைம் அப்படின்றது. சொல்டிஃபிகேஷன் டைம் வந்து ஸ்டெரினோம்ஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரூல் என்ன அப்படின்னா, இந்த சொலிடிஃபிகேஷன் டைம் ஃபார் சொலிடிஃபிகேஷன் அப்படின்றது. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா, மோல்டு கான்ஸ்டன்ட்டு வி பை ஏ ஹோல் ஸ்கொயர். கே அப்படிங்கிறது வந்து மோல்டு கான்ஸ்டன்ட், இதில் வி அப்படின்றது வால்யூம் ஆஃப் த காஸ்டிங், ஏ அப்படின்றா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த காஸ்டிங், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த காஸ்டிங். ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா, கே இன்ட்டு வி பை ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இப்போ இந்த சம்மில் பொறுத்தளவில் வி ஆர் ஹேவிங் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாமெட்ரி. ஒன் இஸ் ஸ்பியர், SPHERE ஸ்பியர். இப்போ ஸ்பியர் அப்படிங்கும்போது யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் அ வால்யூம், வாட் இஸ் அ சர்ஃபேஸ் ஏரியா, இது ரெண்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஒன்ஸ் இஃப் யூ நோ த ஃபார்முலா ஒன்லி வி கேன் கோ ஃபார் the ratio of solidification time of sphere to the tough cube. அதேமாதிரி யூ ஷுட் நோ அபவுட் த ஃபார்முலா ஃபார் cube ஃபார் வால்யூம் ஆஸ் வெல் அஸ் சர்ஃபேஸ் ஏரியா, இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்பியர் உனக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும், இதான் ஸ்பியர். ஸோ லைக் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்பியர் அப்படின்றது. ஸோ இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு இஃப் யூ நோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ஸ்பியர் அப்படின்றது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்பியரோட வால்யூமோட ஃபார்முலா 4/3 πr³. இதோட வால்யூம் இதோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா, இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஸ்பியரோடது வந்து 4πr², இது ரெண்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ இதோட வால்யூமோட ஃபார்முலா 4/3 πr³ ஸ்பியர், இதோட சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா வந்து 4πr². இப்போ கியூபோட வால்யூமோட ஃபார்முலா, கியூப் வந்து இப்போ வந்து கியூப் வந்து உனக்கு எப்படி இருக்கும், இதுதான் கியூப், ஃபோர் சைடும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ இது ஏ தானா, இது ஏ. ஸோ இது ஏ தான் இருக்கும். ஸோ இது ஃபார்முலா வந்து ஏ கியூப், இதுதான் கியூபோட ஃபார்முலா. இதில் மொத்தம் 6 சைடு இருக்கும். ஸோ ஏரியா 6a². ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a². இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து உனக்கு தெரிஞ்சிடணும். ஸோ இந்த சம்ம பொறுத்தளவில் என்ன சொல்லியிருக்காங்க, யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் சொல்டிஃபிகேஷன் டைம், சொல்டிஃபிகேஷன் டைம் ஆஃப் ஸ்பியர் டிவைடட் பை சொல்டிஃபிகேஷன் டைம் ஆஃப் கியூப். இது என்னென்னு ஆஸ்கிங். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதில் சம்மில் ஒரு வேர்டிங்ஸ் தேர் டெல்லிங் சேம் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றாங்க. சேம் சர்ஃபேஸ் ஏரியானா இது ASVSன்னு வச்சுக்கோ, இது BCACன்னு வச்சுக்கோங்க. ஸோ AS ஈக்குவல் டு AC ஸ்பியர், அதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்டு கண்டிஷன் இது வந்து சேம் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து சொல்டிஃபிகேஷன் டைம், ஸ்பியர் டிவைடட் பை சொல்டிஃபிகேஷன் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா போ, மோல்டு கான்ஸ்டன்ட் ஈக்குவல்டு பிகாஸ் சேம் மெட்டல், அதனால் கே வந்து கான்ஸ்டன்ட், வி பை ஏ இதாக இருக்கிறதுனால நீ இப்போ சொல்டிஃபிகேஷன் டைம் வந்து எதுக்கு ப்ரொபோஷனல், எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா வால்யூம்க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஏரியாவுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ வந்து டைரெக்டாக விஎஸ்ன்னு போட்டுடலாம், டிவைடட் பை விசி.
ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி போட்டுடலாம் டைரெக்டாக. ஸோ ஏன்னா ஏரியா வந்து உனக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னா அது அடிபட்டுரும். ஸோ கே வந்து கேஎஸ் ஈக்குவல் டு கேசி, மூணு கான்ஸ்டன்ட் ஃபார் ஸ்பியரும் இதுவும் ஈக்குவல் தான். ஸோ ஒரே சேம் மெட்டல் அப்படிங்கிறனால ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இந்த ஃபார்முலா நீ சப்ஸ்டியூட் பண்ணலாம், பிஎஸ் பை விசிங்கிறத நீ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதுதான் உனக்கு வந்து உள்ள ரெகுலேஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4πr² ஈக்குவல் டு ஏஎஸ் ஈக்குவல் டு ஏசி, அதை நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஏஎஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஏஎஸ்னா 4πr², ஏசி அப்படின்னா 6a². ஸோ இதுலேருந்து நீ என்ன பண்ணுற, சம் கொஸ்டினை பாருங்கள், பை பை எயிட்டு, பைனா பை பை எயிட்னு அர்த்தம். இந்த நாலு ஆன்சரில் எந்த ஆன்சர்னு கேட்டிருக்காங்க, எல்லாமே பையில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பையை வந்து நீங்கள் எந்த சேஞ்சும் யூ டோன்ட் சேஞ்ச் தட் பை வேல்யூ வந்து 24/7 அந்த மாதிரி மாற்றக்கூடாது, 3.14 மாற்றாமல் அப்படியே வச்சுக்கிடுங்க. ஸோ மச்சிட்டு நம்ம வந்து வி ஆர் சிம்பிளி r² / a² ஏ ஸ்குவாடை மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடு, r² / a² இங்கே எடுத்துனா 6/4 வரும். இதை ஈக்குவேஷனை அப்படியே இதில் வச்சுக்கோ. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு வி ஆர் கோயிங் டு ஹாவ் ஈக்குவேஷன் 1, இதை வந்து டெரைவ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ரிலேஷனை கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் என்ன சொல்கிறாங்க, விஎஸ் பை விசி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎஸ் பை டிசி ஈக்குவல் டு விஎஸ் பை விசி என்னன்னு பாருங்க, விஎஸ் அப்படின்ற என்ன நம்ம ஆல்ரெடி அதில் இருக்குது 4/3 πr³ டிவைடட் பை விசி அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ க்யூப். ஸோ அதுலேருந்து நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யுவர் பை, யூ டோன்ட் சேஞ்ச் எனி பை வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, 4/3 π அப்படியே இருக்கட்டும், r³/a³ மட்டும் தனியாக எடுத்துக்கோ, இதை வேல்யூ மட்டும் தனியாக எடுத்துக்கோ. ஸோ r³/a³ இதை மட்டும் நீ தனியாக எடுத்துகிட்டு, இது வந்து ஹோல் ஸ்கொயர்டு, சாரி இது வந்து ஹோல் ஸ்கொயர்டு, ஓகேவா. ஸோ இது 4/3 π வந்து எப்படி இருந்தால் ஹோல் ஸ்கொயர்டாக இருக்கும், இது வந்து ஹோல் ஸ்கொயர்டாக இருக்கும். ஸோ இப்போ நீ அடுத்து என்ன பண்ண போகிற, இந்த இதுலேருந்து நான் இங்கே வரேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா 4/3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு r³/a² பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா r² / a² போட்டு ஹோல் கியூப்பாக மாற்றிடுறேன். ஸோ இந்த டேர்ம் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடு, இங்கே எடுத்துகிட்டு வந்தேன்னா யூ ஜஸ்ட் கெட் தட் வேல்யூஸ் இது 4 π/3 ஹோல் ஸ்குவாட் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும், r² / a² பதிலாக 6/4 ஹோல் கியூப். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆர் கோயிங் டு கெட், இதுதான். ஸோ திஸ் இஸ் வாட் தி ப்ராப்ளம். ஸோ இதை நீ அடிச்சு பாரு, இது என்ன வரும், வாட் இஸ் ஆன்சர், கேன் யூ ஏபிள் டு டெல் மீ, யாராவது சொல்லுங்க. தம்பி யாராவது சொல்ல முடியுமா, கால்குலேட்டர் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? 6/5 சார். ஆமாம், 6/5 ஓகேவா. ஸோ இந்த 6/5 இந்த பி ஆன்சர். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட், ஓகேவா. இது வந்து சொல்டிஃபிகேஷன் டைம் வச்சு சால்வ் பண்ணக்கூடியது. இது கேட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ இதே மாதிரி ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் இதில் உள்ள ப்ராப்ளத்தை எல்லாம் நான் இன்றைக்கி சால்வ் பண்ணிடுறேன். இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ ஒரு ஒரு இதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக தான் நடத்துகிறேன், நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து வி ஆர் ஹேவிங் த ஹைட் ஆஃப் டவுன் ஸ்க்ரூ வந்து 175 mm. ஸோ இதில் கிவன் டேட்டா என்னன்னு பாருங்கள், ஹைட் ஆஃப் த டவுன் ஸ்க்ரூனா ஹெச்டி ஈக்குவல் டு 175 mm, கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த பேஸ் கேட்டிருக்காங்க, ப்ராசஸ் ஆஃப் த பேஸ் ஈக்குவல் டு 200 mm² அண்ட் ப்ராசஸ்னல் ஏரியா ஆஃப் த ஹரிசாண்டல் ரன்னர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரிசாண்டல் ரன்னர் ஈக்குவல் டு 200 mm² அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சம்மில் என்ன கேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
கரெக்ட் வாட் இஸ் த கரெக்ட் சாய்ஸ் ஆஃப் டைம் ரெக்கார்ட் டு ஃபில் த மோல்டு கேவிட்டி சம்மளாக தான் கேட்டிருக்காங்க. டைம் ரெக்கார்ட் டு ஃபில் த கேவிட்டிக்கு ஃபார்முலா என்னன்னு நம்ம தெரியணும். ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, கீழே வந்து ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி வரும், கீழே வந்து வால்யூம் வரும். இதுதான் ஃபார்முலா ஃபார் டைம் ரெக்கார்ட் டு ஃபில்லு. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மறக்கவே கூடாது. இந்த ஃபார்முலா எப்படி நியாபகம் வச்சுக்கணும்னா, சிம்பிளாக வால்யூம்க்கு வந்து மீட்டர் கியூபு, ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர்டு, வெலாசிட்டிக்கு வந்து மீட்டர் பெர் செகண்டு. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா செகண்டு மேலே வரும். ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் ஃபார் அதாவது டைம் ரெக்கார்ட் டு ஃபில் த மோல்டு கேவிட்டி டிஎஃப். இப்போ வந்து வால்யூம் வந்து இஸ் கிவன் சம்மளை வந்து வால்யூம் வந்து தே ஹவ் கிவன் அஸ் 10 to the power 6 மில்லிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து இப்போ நம்ம எந்த ஏரியாவை நீ எடுக்கணும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரன்னரோட ஏரியா, ரன்னரோட ஏரியா அந்த இடத்துல தேவை கிடையாது. ஸோ நீ வந்து பேஸோட ஏரியா தான் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த பேஸ் அதுதான் நீ எடுத்து கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ அந்த ஏரியாவை தான் நீ இந்த இடத்துல வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டிக்கு வந்து வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து நார்மலாக நீ நேற்று படிச்சிருப்பீங்க. என்ன ஃபார்முலா பண்ணும், ரூட் 2GHE. ஸோ அந்த ஃபார்முலா இருக்குது. அதுலேருந்து என்ன பண்ணுறோம், 2 into இப்போ ஜி வந்து 10 எடுத்துக்க சொல்கிறாங்க, ஹச் வந்து 175 மில்லிமீட்டர்னா இன்ட்டு 10 to the power -3 மீட்டராக கன்வெர்ட் பண்ணிடு. ஸோ யூ வில் கெட் வாட் இஸ் த வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து டிஎஃபோட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ டிஎஃப் வேல்யூ வால்யூம் ஈக்குவல் டு 10 to the power 6 இன்ட்டு மீட்டர் மில்லிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 10 to the power -3 இன்ட்டு மில்லிமீட்டர் கியூபு, சரி 10 to the power -3 இன்ட்டு 10 to the power -3 நான் தெளிவாக தெரியுதுக்காக போடுறேன். மில்லிமீட்டரு மில்லிமீட்டர் கியூப் இருக்குது வால்யூம். ஸோ 10 to the power -3 ஏரியா வைஸ் 200 into 10 to the power -3 இன்ட்டு 10 to the power -3 இன்ட்டு வெலாசிட்டி. வாட் இஸ் அ வேல்யூ யூ ஆர் கெட்டிங், இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்ல முடியுமா? யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் எ டிஎஃப் வேல்யூ. யூ டேரக்ட்லி ஃபைண்ட் வாட் இஸ் எ டிஎஃப் வேல்யூ. இதுதான் ஆன்சர். What is the velocity here? I think 1.8 meter per second. I think so. So the 1.8 or something. You will get the value of 2.67 seconds. So this is the value. This is the value you are going to get. So that's all. Any other doubt, guys? Do you have any doubt on this? Sir. ஆ சொல்லுப்பா சொல்லு. இதில் நம்ம டாப் கேட்டிங்காக அசியூம் பண்ணிக்கிட்டோம்ல, எதுக்கு பாட்டம் கேட்டிங் டவுன் ஸ்ப்ரூம் கொடுத்துட்டாங்கன்னா பாட்டம் கேட்டிங் எடுக்கக்கூடாதோ? இல்லை இந்த 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 மாதிரி ப்ராப்ளம் சிம்பிளாக கேட்டிருந்தாங்கன்னா நீ வந்து டாப் கேட் பாட்டம் கேட் அப்படின்னு எதுவுமே எடுக்க வேண்டாம். நீ டைரெக்டாக வந்து டாப் கேட்டுங்கிற மாதிரி நீ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். சம்மில் ஸ்பெசிஃபிக்காக பாட்டம் கேட்டு அப்படின்னு கேட்டிருந்தா மட்டும்தான் நான் அந்த ப்ராப்ளம் வரேன். இந்த அந்த மாதிரி கேட்டிருந்தா மட்டும்தான் நீ இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து சம் வந்து இது சிம்பிளான சம், ரொம்ப சிம்பிளாக கேட்டிருப்பாங்க. இதை மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஹலோ ஓகேவா, லைன் இருக்கான்ல? ஓகே நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? தம்பி நெக்ஸ்ட் போலாமா? ஓகே சார், எஸ் சார், கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே
வந்து அடுத்த ப்ராப்ளம். இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அலுமினியம் இஸ் ஃபோர் ஃப்ளோ ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ ரேட் அப்படின்றது வந்து யூ ஜஸ்ட் டெல்லஸ் க்யூ ஃப்ளோ ரேட்டு 0.8. வால்யூம்க்கும் ஃப்ளோ ரேட்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது. 10^-3 மீட்டர் கியூப் பர் மினிட்ல கொடுத்துருக்காங்க ஃப்ளோ ரேட்டு. ஃப்ளோ ரேட்னா கியூ. கிராஸ் செக்ஷனல் ஸ்க்ரூவோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து 400 mm². ஹைட் ஆஃப் த ஸ்க்ரூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த ஸ்க்ரூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எப்படி, அதே ஃபார்முலா தான், கியூஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இது வந்து 0.8 × 10^-3 இன்ட்டு இது வந்து மினிட்ல இருக்குது. இட் ஜஸ்ட் கன்வர்ஷன் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிட்டை வந்து செகண்டாக மாற்றணும். இல்லை மீட்டர் கியூப் ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். செகண்டாக மாற்றணும்னா டிவைடட் பை 60 அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இது நாட் இன்ட்டு, இது வந்து ஈக்குவல் டு ஏரியா 400 × mm² வந்து நீ மீட்டராக மாற்றினா இட் ஜஸ்ட் கன்வெர்ட் இன்ட்டு மீட்ரு. ஸோ 10^-3 × 10^-3 ஓகேவா? 1 mm 2 mm 2 × 10^-3 இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி வந்து ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட். வெலாசிட்டி டைரெக்டாக வெலாசிட்டி √2gh தெரிஞ்சுன்னா யூ ஜஸ்ட் இதுக்கு பதிலாக என்ன, யூ ஜஸ்ட் ஃபைண்ட் யூ ஜஸ்ட் புட் √2gh. ஜி ஈக்குவல் டு 9.81 m/s². ஸோ இட் டைரக்ட்லி ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஹெச்டி வேல்யூ. Can you tell me what is the value? It's a simple problem. சொல்லுங்க பாப்போம். Just solve and tell me what is the HT value. It's a very simple problem. So I don't need to spend too much time. என்ன வேல்யூ வருதுப்பா? தம்பி ஓகே, ஐ டோன்ட் வேஸ்ட் டைம். 200 mm ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் இதான ப்ராப்ளம். இப்போ வாங்க, இந்த ப்ராப்ளம் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம். காம்ப்ளிகேட்டட்னு இல்லை, கொஞ்சம் அந்த பாட்டம் கேட்டிங் டாப் கேட்டிங் சிஸ்டத்தில் உள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம். இப்போ வந்து இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the total liquid head is maintained constant such that it is equal to the mold height. இப்போ வந்து the time taken to fill the mold with a top gate is ta, top gate time வந்து ta. This if the same mold is filled with a bottom gate, then the time taken is tb. Ignore the time required to fill the runner and frictional effects. Assume atmospheric pressure at the top mold and metal surfaces, then the relation between TA and TB, TA and TB என்ன கேக்குறாங்க. So இந்த ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, I will draw the diagram. So you will have top gate system, bottom gate system. So top gate systemல வந்து இந்த மாதிரி படிச்சு இந்த மாதிரி அன்னைக்கு ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க. So டைரக்டா வந்து மோல்ட் வந்து ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஸோ இது வந்து ஹெச்டி அப்படின்னு படிச்சிங்க, இது வந்து என்ன படிச்சிங்க அப்படின்னா ஹெச்எம் மோல்டோட ஹைட்டு அப்படின்னு சொல்லி படிச்சிங்க. ஹெச்டி ஈக்குவல் டு ஹெச்எம் அதான் வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட டைம் வந்து இதுக்கு டைம் ஃபில் ஆகுறது வந்து டிஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து டாப் கேட்டிங் சிஸ்டம், டாப் கேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது. இப்போ இதே பாட்டம் கேட்டிங்னு எப்படி இருக்கும், பாட்டம் கேட்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். பாட்டம் கேட்டிங் கீழே வரைக்கும் வரும், இதில் மோல்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து ஹெச்டி, இது வந்து ஹெச்எம் இந்த இடத்துல மோல்டோட ஹைட்டு. இதில் வந்து லிக்யூட் மெட்டல் ஃபில் ஆகுது. ஓகேவா? இதான் நீ படிச்சிருக்கீங்க. இது வந்து பாட்டம் கேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ இந்த இதை பொறுத்தளவில் டைம், டைம்னா என்ன உனக்கு தெரியும், டைம் ஃபுல்ஃபில் எவ்வளவு, இது ஏ இது வந்து பி. ஓகேவா?
இது வந்து டைம் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ டாப் கேட்டிங் நான் நார்மலாக கன்வென்ஷனலாக நம்ம போன ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா அதே மாதிரி தான் திரும்ப போடுறோம் பார். வால்யூம் டிவைடட் பை ஏரியா இன்ட்டு வால்யூம் ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி விஜி. ஸோ வாட் எவர் த கேட்டிங்களோட ஏரியா கேட்டிங்கோட வெலாசிட்டி வால்யூம் டிவைடட் பை ஏஜி இன்ட்டு விஜி அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இதில் வந்து வால்யூம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதில் ஒரு சின்ன இல்லை வால்யூம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன இதில் நான் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா வந்து வால்யூம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன இதை சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா இந்த இந்த இதோட ஏரியா மோல்டோட ஏரியா ஓகேவா இந்த மோல்டோட ஏரியா இதுவும் மோல்டு இந்த ரெண்டு ஏரியாவும் சேம் தான் இது இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் சேம் இதுவும் ஏ தான் இதுவும் ஏ தான் ஓகேவா ரெண்டு ஒரே மோல்டு தான். ஆனால் பாட்டம் கேட்டிங் வழியாக மெட்டலை ஃபில் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகுது சாரி டாப் கேட் வழியாக மெட்டல் ஃபில் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகுது பாட்டம் கேட் வழியாக ஃபில் பண்ணால் ஒரு டைம் ஆகும் ரெண்டுக்குள்ள ரிலேஷன் தான் அந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் பை ஏஜி பை விஜி ஏஜி இன்ட்டு விஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதோட வால்யூம் வந்து என்ன ஏரியா இன்ட்டு ஹைட்டு ஏரியா இன்ட்டு ஹெச்எம் நல்லா புரிஞ்சுக்கோ வால்யூம்க்கு பதிலாக ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு போடுறேன். ஏன்னா ஏரியா இதோட ஹைட்டு ஹெச்எம் இது ரெண்டையும் போடுறேன். டிவைடட் பை இந்த ஏரியா உனக்கு தெரியும் இந்த 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 இடத்துல இந்த இடத்துல ஏரியா என்னன்னு தட் இஸ் வால்ட் வி ஆர் கோயிங் டு சி வாட் இஸ் வெலாசிட்டி. ஸோ ஏரியா என்னன்னு பார்க்குறோம் ஏரியா இன்ட்டு இந்த அதான் கேட்டோட ஏரியா இன்ட்டு இந்த வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க ரூட் டூ ஜி ஹெச்டி ரூட் டூ ஜி ஹெச்டி ஓகேவா. ஸோ உனக்கு என்ன கிடச்சிட்டு அப்படின்னா டிஏ டிஏங்கிறதுக்கு இந்த வேல்யூ கிடச்சிட்டு இதில் சம்மில் என்ன கொடுத்துருக்கான் பாரு டோட்டல் லிக்யூட் ஹெட் இஸ் மீட் இஸ் ஈக்குவல் டு தி மோல்டு ஹைட்டு மோல்டு ஹைட்டும் டோட்டல் லிக்யூட் ஹெட்டும் சேம் அப்போ ஹெச்டி ஈக்குவல் டு ஹெச்எம் அப்போ டிஏ ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு மோல்டு ஹைட்டு டிவைடட் பை த கேட்டோட ஏரியா இன்ட்டு ரூட் டு ஜி ஹெச்டிக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அந்த மோல்டோட ஹைட்டு ரெண்டும் சேம் தானே. ஸோ அதனால் நான் இப்படி போடுறேன் ஹெச்எம் போடலாம் ஹெச்டி போடலாம். ஸோ இது நம்ம கன்வென் நம்மளோட இதுக்காக நம்ம இது போடுறது தான். ஸோ ஓகேவா. ஸோ இது நீ வந்து இது என்ன சம்மளை எப்படி வச்சுருக்காங்கன்னா ஹெச்டின்னு வச்சுருக்காங்க ஹெச்டின்னாலும் வச்சுக்கோ. ஸோ நீ அதே மாதிரி நான் கொண்டு வரணும் அவ்வளோதான் ரிலேஷன் வரும்போது ஈக்குவலாக வரணும் டூ ஜி ஹெச்டி ஓகேவா. ஸோ இந்த ஏரியாங்கிறது வந்து மோல்டு ஏரியா ஜோஸ் கன்ஃபியூஸ்டு டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ் அ மோல்டு ஏரியா. இந்த ஏஜிங்கிறது வந்து கேட்டோட ஏரியா ஏரியா ஆஃப் த கேட் இதை டயமீட்டர் கண்டுபிடிச்சி அதுலேருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஏரியா ஓகேவா. ஸோ அது ரெண்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ அந்த ஹெச்டி கன்சிலி கேன்சல் பண்ணிட்டேன்னா ஏ பை ஏஜி அப்படின்றது வந்துடும் இன்ட்டு ரூட் ஹெச்டின்னு வரும் ஓகேவா டிவைடட் பை ரூட் டூ ஜி. இது எப்படி போட்டோன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹெச்டி உள்ளே இருக்குது இந்த ஹெச்டி ஹெச்டி கேன்சல் பண்ணுறேன் ஹெச்டி கன்சி கேன்சல் ரூட்டு ஹெச்சில் இருக்குது இது என்னவோ ரூட்டு ஹெச்சின்ட்டு ரூட் ஹெச்டி அப்போ ஒரு ரூட்டு ஹெச்டி வரும் கீழே இருக்க ரூட்டு ஹெச்சு போயிடும். ஸோ இதுதான் வந்து டிஏ. ஸோ இது நீ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து பாட்டம் கேட்டிங்குள்ள டைம் டைம் டு ஃபில் தி மோல்டு கேவிட்டி வென் இட் இஸ் பாட்டம் கேட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ள டைம் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதாவது டைம் டேக்கன் டு ஃபில் த மோல்டு கேவிட்டி to fill mold cavity for bottom gating system top gating system sorry for top gating system இத நீ கண்டுபிடிச்சு வச்சிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் வா bottom gating system க்கு போறோம். bottom gating system தோட டைம் என்ன அப்படினா அது நீ ஆல்ரெடி நான் டெரிவேஷன் போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு மணி நேரமா ஒரு டெரிவேஷன் போட்டேன் அந்த ஃபார்முலாவை நீ மக்கப் பண்ணனும் வேற வழி இல்ல. அந்த ஃபார்முலா வந்து மக்கப் பண்ணி எழுதுறது தான் டூ ஏ இன்ட்டு ஏஜி இன்ட்டு டூ ஜி ரூட் ஆஃப் ஹெச்டி மைனஸ் ரூட் ஆஃப் ஹெச்டி மைனஸ் ஹெச்எம் ஓகேவா. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து டெரிவ் பண்ணேன் எப்படி இந்த மோல்டு கேவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம்
இந்த இடத்துல கியூ என்ன, ஏரியா இன்ட்டு விஜி ஈக்குவல் டு கியூ, இந்த கியூ அப்படின்னு போட்டு ஒரு கொண்டு வந்து ஒரு டெரிவேஷன் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த டெரிவேஷன் தான் இந்த ஈக்குவேஷன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன், தட் பாட்டம் கேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள ஈக்குவேஷன். ஸோ இதை இதை வந்து நீ ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும். இது பாட்டம் கேட்டிங்கு, இது டைனி காஸ்ட், யூ ஜஸ்ட் மெக்அப் தட் ஃபார்முலா, அது வேறு வழி இல்லை. ஹச் டி ஈக்குவல் டு ஹச் எம், இந்த கான்செப்ட் இதில் உள்ள அப்ளை பண்ண, அப்ளை பண்ணனா என்ன ஆகும், டிபி ஈக்குவல் டு டூ ஏ டிவைட் பை ஏஜி ரூட் டூ ஜி ரூட் ஆஃப் ஹச்டி. இங்கே ஹச்டியில் தான் வச்சுருக்க, ஸோ அதனால் ஹச்டியிலே வச்சுக்கோ. ஹச்எம்ல வச்சேன், ஏன்னா இங்கேருந்து ஹச்டி இருக்கிறதுனால நான் ஹச்டி கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். மைனஸ் ஜீரோ ஆயிரும், ஏன்னா ஹச்டி மைனஸ் ஹச்எம் ஜீரோ, இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும். ஜீரோ ஆனால் டிபி ஈக்குவல் டு டூ ஏ டிவைடட் பை ஏஜி ரூட் டூ ஜி ரூட் ஆஃப் ஹச்டி. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனோட ரிலேஷன் என்ன, யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் அண்ட் டெல் மீ, இட்ஸ் வெரி ஈஸி. இதில் ரெண்டு அதிகமாக இருக்குது, இதில் ரெண்டு இல்லை. ஸோ இந்த ரிலேஷன் போட்டால் உனக்கு எந்த எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர், ஃபஸ்ட் ஈக்குவேஷனா செகண்டா தேர்டா ஃபோர்த்தா அப்படின்றது உனக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் ஆன்சர், ஃபஸ்ட் ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிபி ஈக்குவல் டு டூ இன்ட்டு டிஏ, டூ இன்ட்டு இந்த டிஏ போட்டோன்னா டிபி ஈக்குவல் டு டூ இன்ட்டு டிஏ, இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் வந்து டாப் கேட்டிங் சிஸ்டத்துக்கும் பாட்டம் கேட்டிங் சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஹவு வி ஆர் கோயிங் டு டேக் த ஈக்குவேஷன் ஃபார் டிஏ அண்ட் ஹவு வி ஆர் கோயிங் டு டேக் த ஈக்குவேஷன் ஃபார் டிபி. ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். டு யூ ஹாவ் எனி டவுட்? Do you have any doubt? No sir. புரியுதுல்ல, இது அவ்வளோதான் நினைக்கிறேன், வேற எதுவும் இருக்கு. சிம்பிளான இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு சால்வ் த க்வெஸ்சன். ஓகே, ஸோ இந்த நாலு க்வெஸ்சன் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், சால்வ் பண்ணிட்டேன். அது போக வி ஆர் கோயிங் டு சால்வ் ரிமைனிங் சம் த்ரீ க்வெஸ்சன்ஸ். எவ்வளோ டைம் ஆகிருக்கு, இன்னும் 30 மினிட்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே. இப்போ வந்து நம்ம நீ ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தல, அந்த ப்ராப்ளம் எடுக்க முடியுமா? என்ன சார் நீ ஒரு ப்ராப்ளம் வாட்ஸ்அப்பில் ஒரு ப்ராப்ளம் போட்டு சார் இது கொஞ்சம் சால்வ் இது எப்படின்னு கேட்டிருந்தாலும் அது டைம் கரெக்டாக எதுவும் உன்ட்ட ஆன்சருக்கு எதுவும் இருக்கா? அதுக்கு நான் எழுதுனது இல்லை சார், ஆன்சர் தெரியும் பட் நான் எழுதலாதா? ஆன்சர் என்ன வருது அதுக்கு? ஒன் மினிட் சார். ஆ, ஆன்சர் இருக்கா அதுக்கு? அதுவும் சார் அதோட ஆன்சர் வேல்யூ இப்போ எனக்கு கரெக்டாக தெரியல சார், பட் ஆனால் சொலிடிஃபிகேஷன் டைம் ப்ராப்ளம் தான் அது. ஆ, எவ்வளோ வருது ஆன்சர் எவ்வளோ? அந்த ப்ராப்ளம் த்ரீ மினிட்ஸ் எனக்கு வந்துச்சு, அதான் கேட்கணும். தெரியலண்ணா, ஆன்சர் கரெக்டாக தெரியல சார் இப்போ. சரி, ரைட். ஆனால் அந்த விபி ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் வர ப்ராப்ளம் தான். ம், அதில் எதனால நம்ம அந்த ஒரு டாப்
இன்சுலேஷன் அவாய்ட் பண்றோங்கறத என்னோட டவுட். இன்சுலேஷன் அவாய்ட் பண்ண அதை அவாய்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்களா? இல்ல அத சொல்லல சார், அதான் அதுல அவாய்ட் பண்ணணும்ல, எதுக்கு அவாய்ட் பண்ணலன்னு கேட்டேன். இந்த ரைசர்ல கேவிட்டில இருந்து ரைசர் மேல போகும்ல சார்? ஆமா. சோ அந்த இடத்துல கேவிட்டியோட கியூபும் ரைசரோட கியூபும் ரெண்டு இடத்துல ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது இல்ல, சோ அந்த இடத்துல இன்சுலேட் மாதிரி தானே நம்ம ட்ரீட் பண்ணணும். ஆமா ஆமா. அப்படிங்கறப்ப ஏரியா 6A² வரும், அதுல 5A² தானே வரும்? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, 6A² தான் போடணும். நீ கன்வென்ஷனலா அதான் போடணும், எப்போதுமே அது அப்படிதான். 5A² போட முடியாது. கேட் வைக்கிற நீ ரைசர் வைக்கிறதுனால சொல்றியா? ஆமா. ரைசர் அந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது இல்ல, அப்படிலாம் கிடையாது. நீ அப்படிலாம் சம்ம எடுத்துக்க கூடாது. அசியூம் பண்ணும்போது நீ வந்து ஃபுல் ஏரியா தான் வைக்கணும், ஃபுல் அந்த ஏரியாவை தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே சார், அது 6A² தான் எடுக்கணும் கண்டிப்பாக. அது வந்து அசம்ஷன். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எப்போ எல்லா ப்ராப்ளமே அது மாதிரி அசியூம் பண்ணி தான் ப்ராப்ளமே சால்வ் பண்ணுறோம். ஓகே ரைட். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இந்த இதில் உள்ள ப்ராப்ளம் உனக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இதை டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது நம்ம கேட்டுருமா? வேற யார் இருக்கா இதில்? கோகுல் பிரசாத். கோகுல் பிரசாத் அன்மியூட் பண்ண முடியுமா? எஸ் சார். ஆ, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இல்லை சார். சரி சரி, புரியுது இல்லை உங்களுக்கு? ஏன்னா வந்திருக்கே 5 பேர் தான், 5 பேருக்கு நல்லா புரிஞ்சாலே உங்களுக்கு போதும். ரைட். ஓகே, கிருஷ்ணமூர்த்தி. முரளிதரன். இதுல உள்ள கேட் ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம வந்து இது பண்ணிட்டு நம்ம அடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இது வந்து இது வந்து ஒரு கேட்டு ப்ராப்ளம். இதில் காஸ்டிங் உள்ள ப்ராப்ளத்தை மட்டும் தான் சால்வ் பண்ண போகிறோம். இதில் நிறைய ஒரு 200 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன்னைக்கு கூட நம்ம கார்த்திக் சீனியர் அனுப்பிச்சி விட்டாப்ல. ரைட்டு, இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தை பார்த்தோன்னா, இந்த கியூப் ஷேப் சொல்யூஷன் இன் 5 மினிட்ஸ். The solidification time in minutes for a cube of the same material, which is 8 times heavier than the original casting, will be என்ன கேட்டிருக்காங்க. ஒரு கியூப் வந்து 5 மினிட்ஸில் சொல்டிஃபை ஆகுது. சொல்டிஃபிகேஷன் டைம், சொல்டிஃபிகேஷன் டைம் அப்படின்னு நீ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், டைரெக்டாக நீ கண்ணு முடிட்டு கே இன்ட்டு வி பை ஏ ஹோல் ஸ்கொயர்டு உனக்கு ஞாபகம் வரணும். ஷொரினோவ்ஸ் ரூல். ஓகேவா? இது வால்யூம், இது ஏரியா. கேங்கிறது மோல்ட் கான்ஸ்டன்ட். இது வந்து கப்புன்னு எனக்கு வரணும். இதில் கியூப் அப்படின்ட்டானா, கியூப் அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறான்னா, கியூபோட வால்யூம் ஃபார்முலா வரணும். வால்யூமோட ஃபார்முலா ஏ கியூப், சர்ஃபேஸ் ஏரியா ஏ, சர்ஃபேஸ் ஏரியா ஏஎஸ்ன்னு வச்சுக்கேன், விசி கியூப்காக வச்சுக்கிறேன். ஓகே, நீனா வச்சுக்கோ, எல்லாம் ஒரே கியூப் தான். கியூபு சர்ஃபேஸ் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6A². ஸோ இந்த ரெண்டும் வந்து நேரத்துக்கு வரணும். 1 மினிட் 1 மினிட். ஓகே. ஸோ இந்த உனக்கு வந்து வால்யூம் வந்து ஏ கியூப் அப்படின்றது ஒரு ஏ கியூப்பு, ஏஎஸ் வந்து 6A². இது வந்து கரெக்டாக வந்து ஞாபகத்துக்கு வரணும். இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சொல்டிஃபிகேஷன் டைம் இதில் கே வந்து நீ கன்சிடர் மோஸ்ட்லி வந்து கே வந்து கன்சிடர் கே ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிடுங்க. ஸோ வி பை ஏ அப்படின்ற போது நீ என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்ம் ஏ கியூப் சிக்ஸ் ஏ ஸ்குவர்ட். ஸோ இது ஏ கியூப் வரும், கீழே வந்து சிக்ஸ் ஏ ஸ்குவர்டு, ஓகேவா? ஹோல் கியூப் ஹோல் ஸ்குவர்டு வி பை ஏ ஹோல் ஸ்குவர்டு அப்படின்றது. ஸோ எனக்கு வந்து இது அடிச்சுன்னா என்ன வரும், ஏ பை சிக்ஸ் ஹோல் ஸ்குவர்டு அப்படின்னு வரும். ஸோ இது வந்து சொல்டிஃபிகேஷன் டைம் ஃபார் பர்டிகுலர் கியூப் வந்து இதுதான் டி எஸ் ஈக்குவல் டு ஏ பை சிக்ஸ் ஹோல் ஸ்குவர்டு. இது வந்து இது வந்து உனக்கு கிடைச்சிடும், ஓகேவா? இப்போ சம்மன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைவ் மினிட்ஸ் அது இருக்கட்டும், சொல்டிஃபிகேஷன் டைம் மினிட்ஸ் ஃபார் ஏ கியூப் ஆஃப் சேம் மெட்டீரியல் விச் இஸ் எயிட் டைம்ஸ் ஹெவியர் தேன் த ஒரிஜினல் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லி சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கியூப், இது வந்து கியூப் ஒன்னுன்னு வச்சுக்கிடுங்க. ஸோ கியூப் ஒன்று. ஸோ இப்போ வந்து செகண்ட் வந்து கியூப் டூ. இந்த கியூப் டூ வந்துச்சுக்கோ, இந்த கியூப்டு வந்து வால்யூம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எயிட்டு டைம்ஸு ஏ கியூப். அதாவது நார்மலாக இந்த வால்யூம் இந்த இதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இதோட வால்யூம் கியூபோட வால்யூம் டூ இருக்குல்ல, அது வந்து இது வி ஒன் அப்படின்னா இந்த வி டூ அப்படின்றது வந்து எயிட் டைம்ஸ் வி ஒன். வி டூ ஈக்குவல் டு வி டூ ஈக்குவல் டு எயிட்டு டைம்ஸ் வி ஒன். வால்யூம் வால்யூம் வந்து எயிட் டைம்ஸ் அதிகம், அதான் இதில் கொடுத்துருக்குறாங்க. எயிட் டைம்ஸ் ஹெவியர் தேன் தட் இஸ் மீன்ஸ் ஹெவியர்னா வால்யூம் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஹெவியர் வால்யூம் தான் நம்ம எயிட் டைம்ஸ் ஹெவியர்னா யூ ஜஸ்ட் டேக் வால்யூமஸ் எயிட் டைம்ஸ் தான் நீ கன்சிடர் பண்ணி நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிற. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏரியா வந்து ஆல்மோஸ்ட்டு நீ இப்போ வந்து இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை ரெண்டு இதாக பிரிச்சுக்கிடுங்க, டூ இன்ட்டு ஏ டூ இன்ட்டு ஏ அண்டு டூ இன்ட்டு ஏ இந்த மாதிரி வால்யூம் வந்து இப்படி நீ என்ன பண்ணுற ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற. ஏன்னா ஒரு ஏரியாவோட வேல்யூ என்ன அப்படின்றதுக்கு இது பண்ணுறதுக்காக நீ வி டூ ஈக்குவல் டு டூ ஏ இன்ட்டு டூ ஏ இன்ட்டு டூ ஏ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உனக்கு வந்து ஒரு டூயோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரியும். இப்போ இதை வச்சுட்டு சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து உனக்கு வந்து சிக்ஸு கியூப் வந்து சிக்ஸு சைடு இருக்குது, சிக்ஸு சைடு இருக்குது. ஏரியா ஏரியானா என்ன, ஃபோர் ஏ ஸ்குவர்டு ஒரு பக்கம், அதாவது இதுதான் கியூப் அப்படின்னா இதுதான் கியூப் அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணுற, இது வந்து டூ ஏ, இது வந்து டூ ஏ, இது வந்து டூ ஏ, இது வந்து டூ ஏ, ஓகேவா? ஸோ டூ ஏ டூ ஏ டூ ஏ வால்யூம் டிஎஸ் இந்த சர்ஃபேஸ் ஏரியா, சாரி ஏஎஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் ஏ ஸ்குவர்டு, ஓகேவா? டூ ஏ இன்ட்டு டூ ஏ, டூ ஏ இன்ட்டு ஃபோர் ஏ ஸ்குவர்டு, இது மாதிரி ஆறு பக்கம் இருக்கிறதுனால சிக்ஸ் ஏ ஸ்குவர்டு. ஸோ இது சர்ஃபேஸ் ஏரியா, இந்த ரெண்டாவது கியூப் என்ன அப்படின்றத நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டாவதோட கியூப் டூவோட சொல்டிஃபிகேஷன் டைம் என்னன்னு கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ இதோட சொல்டிஃபிகேஷன் டைம் என்ன, அதே மாதிரி வி பை ஏ ஹோல் ஸ்குவர்டு. ஸோ இதில் வி வால்யூம் அப்படிங்கிறது உனக்கு எயிட் ஏ கியூப் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதோட சிக்ஸ் ஏஸ் அதாவது சிக்ஸ் ஏ ஸ்குவர்டு, ஸோ ஆறு இருபத்தி நாலு, ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஏ ஸ்குவர்டு. ஸோ உனக்கு இதில் வந்துடுச்சு. ஸோ வந்துட்டுனா எனக்கு வந்து உனக்கு இது ஒன்று கிடச்சிச்சு, இது வந்து செகண்டு, இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ரெண்டையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிஎஸ் ஒன் இது வந்து ஃபஸ்ட்டு கியூபு. வாட் இஸ் எயிட் டைம்ஸ் ஹெவியர் தன் தி ஒரிஜினல் கேஸ்டிங் சேம் டே விச் இஸ் ஹெவியர் வில் பி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஏ, ஏ வேல்யூ கால்குலேட் பண்ணி யூ கேன் சப்ஸ்டியூட் தீஸ் வேல்யூஸ் டிஎஸ் ஒன். டிஎஸ் ஒன் எனக்கு என்னென்னு தெரியும். ஸோ டிஎஸ் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ணி ஏ கால்குலேட் பண்ணிட்டு அதிலிருந்து டிஎஸ் டூ என்னென்னு கால்குலேட் பண்ணி அதை வந்து இதில் போட்டுடலாம். தட் இஸ் அ விச் ஆன்சர் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் அண்ட் டெல்மி, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இதான் ரிலேஷன், கியூப் ஒன்னுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணுற, கியூப் டூக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணுற,
சப்ஸ்டிட் பண்ணி இதோட டிஎஸ் டூ என்னென்னு பண்ணுறீங்க, டிஎஸ் ஒன் என்னென்னு பண்ணுறீங்க. இந்த டிஎஸ் ஒன் வந்து ஃபைவ் மினிட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபைவ் மினிட்ஸ் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் யூ வில் கெட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ. அந்த ஏ இதில் சப்ஸ்டிட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டிஎஸ் டூ. அவ்வளோதான். ஓகேவா? இல்லைதான் டவுட் இருக்கப்பா? ஆன்சர் சொல்ல முடியுமா? சார் அந்த டிஎஸ் டூல ஸ்கொயர் வராதோ? டிஎஸ் டூ எந்த இடத்துல ஸ்கொயர் வருது? இந்த வேலைப்பா டுவெண்ட்டி ஃபோர் ஏ ஸ்கொயரா? இல்லை டோட்டல் ஹோல் ஸ்கொயர்னு ஒரு வேல்யூ வராது. V by A whole square. Ah, sorry. Okay, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். டிஎஸ் டூ ஈக்குவல் டு எயிட் ஏ கியூப் சிக்ஸ். ஆ, கண்டிப்பாக வரும். சாரி, வி பை ஏ ஹோல் ஸ்கொயர் தான் வரும். சாரி, அதுக்கப்புறம் தான் நீ இதை சால்வ் பண்ணும். கரெக்டு தான், கரெக்டாக. ஸோ இதில் ரெண்டு ரிலேஷன், ஏ பை சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது டிஎஸ் ஒன். டிஎஸ் டூ வந்து எயிட் ஏ கியூப் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபோர் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். கரெக்டு தான். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நீ டைம் வந்து கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைவ் மினிட்ஸ்னால் இது எவ்வளோ மினிட்ஸ்னு வருதுன்னு பார்க்கணும். செகண்ட் கியூப் எயிட் டைம்ஸ் ஹெவியர் தான் தி ஃபர்ஸ்ட் கியூப் இருக்குல்ல, அதுக்கு சொல்ல முடியுமா வாட் இஸ் த வேல்யூ? ஓகேப்பா, டுவெண்ட்டி மினிட்ஸ் கரெக்டா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வி ஆர் கோயிங் டு சி அபவுட் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ க்யூ கேஸ்டிங் ஆஃப் 50 mm சைடு அண்டர்கோஸ் வாலிமெட்ரிக் சொலிடிஃபிகேஷன் ஸ்ரிங்கேஜ் அண்ட் வாலிமெட்ரிக் சாலிட் கான்ட்ராக்ஷன் 4% அண்ட் 6% ரெஸ்பெக்டிவ்லி. நோ ரைசர் இஸ் யூஸ்ட். அஸ்யூம் யூனிஃபார்ம் கூலிங் இன் ஆல் டைரக்ஷன். தி சைட் ஆஃப் த க்யூப் ஆஃப்டர் சொலிடிஃபிகேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் இஸ் வாட் இஸ் த வேல்யூ? ஸோ அது கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 4% 6% ஃபஸ்ட்டு வாலிமெட்ரிக் சொலிடிஃபிகேஷன் ஸ்ட்ரிங்கேஜ் அண்ட் வாலிமெட்ரிக் சாலிட் கான்ட்ராக்ஷன் இதுக்கு ரெண்டு உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து மெட்டல் லிக்யூட் ஸ்டேட்டில், இப்போ இது வந்து மோல்டு கேவிட்டி அப்படின்னா லிக்யூட் மெட்டல் எப்படி இந்த என்ட்ரு ஆகுதுன்னா இது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும். லிக்யூட் ஸ்டேட்டில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கன்வெர்ட் ஆகும்னா சாலிட் ஸ்டேட்டுக்கு இட் வில் கன்வெர்ட்டு. அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட்லேருந்து திரும்ப அகெயின் இட் வில் சாலிட் ஸ்டேட், பட் இது வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அதாவது டியூ டு டெம்பரேச்சர் ரிடக்ஷன் அப்படிங்கிறதுனால கான்ட்ராக்ட் ஆயிரும். இது கம்ப்ளீட்டு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இதில் வந்து ஸ்ரிங்கேஜ் நடக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் அது ரெண்டு விதமாக போடுறான். இதில் 4% நடக்குது, இதில் வந்து 6% டிஃப்ரெண்ட், அதாவது சாலிட் கான்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்றான். ஒரிஜினல் மெட்டீரியலோட சைடு வந்து 50 mm அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஸோ சைட் ஆஃப் த க்யூப் ஆஃப்டர் சொலிடிஃபிகேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன். சைடு வந்து உனக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் க்யூப் உனக்கு எப்படி தெரியும்? க்யூப் வந்து யூ ஹேவ், இதுதான் க்யூபோட டைமென்ஷனு. ஸோ ஆக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டும் நடந்ததுன்னா அதோட ஃபைனல் டயமீட்டர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இது ரெண்டுமே வால்யூமில் தான் சேஞ்சஸ் இருக்குது. வாலிமெட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வாலிமெட்ரிக் சொலிடிஃபிகேஷன் ஸ்ட்ரிங்கேஜ் வாலிமெட்ரிக் சாலிட் கான்ட்ராக்ஷன் இதுதான் நடக்குது. ஸோ க்யூபோட வால்யூம் என்ன? ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து ஏ க்யூபு. ஸோ ஏ க்யூப் அப்படின்னா இதோட சைடு வந்து 50. ஸோ 50 க்யூப் எவ்வளோன்னு பாரு ஃபஸ்ட்டு. ஸோ ஒரிஜினல் கேஸ்டிங்கோட காம்போனண்டோட வால்யூம் என்ன? 50 க்யூப் வந்து 125 mm³. ஸோ ஆஃப்டர் ஸ்ரிங்கேஜ், ஆஃப்டர் ஸ்ரிங்கேஜ் அதாவது லிக்யூட் டு சாலிட் ஸ்ரிங்கேஜ் 4% வால்யூம் ஸ்ரிங்கேஜுக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது வந்து V1 வச்சுக்கோ. ஸோ அப்போ அந்த V1 வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த வேல்யூலேருந்து 4% ரிடக்ஷன்னா 4/100 இன்ட்டு 125 00. ஸோ யூ வில் கெட் V1. இது நடந்த 4% சாலிட் ஸ்ரிங்கேஜ் ஆன பிறகு வாட் இஸ் வால்யூம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறங்க. இந்த வேல்யூவில் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த வேல்யூ V1 உனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6% சாலிட் கான்ட்ராக்ஷன் அப்போ நீ என்ன பண்ணுறனா யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த V2 வேல்யூ. இப்போ V1 எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண முடியுமா? கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் V1? V1 வேல்யூ எவ்வளவு? ஸோ திஸ் இஸ் அ வேல்யூ மில்லிமீட்டர் க்யூப். ஸோ அதுக்கப்புறம் 6% அப்படிங்கும்போது இந்த 120 மைனஸ் 6% 6/100 இன்ட்டு 120000 போட்டோன்னா யூ வில் கெட் வாட் இஸ் அ V2 வேல்யூ. ஸோ இப்போ கேன் யூ டெல் மீ வாட் இஸ் அ V2 வேல்யூ? வீட்டு வேல்யூ எவ்வளோன்னு சொல்ல முடியுமா தம்பி? 112800 சார். ஓகே ஒன் ஒன் டூ எயிட்
1128 00 millimeter cube. Okay, va? So you are getting what is V2 value. Okay, va? So V1, V2. Sum la enna ketirukka? Namalukku kekka theva dimension. So A cube equal to V2. So A equal to evlavu? 1128 00. இது வந்து என்ன பண்ணோம் 3. ஸோ வாட் இஸ் ஏ வேல்யூ இதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சொல்லுங்கள் வாட் இஸ் வேல்யூ. இதான் ஃபைனல் வேல்யூ 48.3 சார். 48.3 மில்லிமீட்டர். ஓகேவா? ஸோ 48.32. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வேல்யூ இருக்கும் சரியா? ஸோ இதான் இது ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் நிறைய கொஸ்டின் இல்லை, கம்மியான கொஸ்டின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், நான் ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஸ்டின் தான். ஜஸ்ட் ட்ரை டு சால்வ். இந்த கொஸ்டின் பாரு, தி வால்யூம் ஆஃப் கியூப் சைடு எல், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஆர் ஆர் ஈக்குவல். இந்த சம் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் both cube and sphere are solid, the same material. They are being cast. The ratio of solidification time of cube to the same of sphere evlo nu solli ketirukanga. So ipo and both cubes are same material, volume volume of cube side l nu kuduthirukan, sphere ku vandu radius, ratio of the cube to sphere. இது இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது? ஜஸ்ட் டெல் மீ. வால்யூம் வந்து ஈக்குவல். ஓகேவா? இதில் வந்து இஸ் வெரி கிளியர், வால்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர், ரெண்டு ஈக்குவல். ஸோ சொலிடிஃபிகேஷன் டைம் ஃபார் கியூப் டிவைடட் பை சொலிடிஃபிகேஷன் டைம்ஸ் ஃபார் ஸ்பியர், பிரதியா? இந்த ரேஷியோ தான் சம்மில் கேட்டிருக்கான். இப்போ கியூபு ஸ்பியர் சொல்டிஃபிகேஷன் டைம் அப்படின்றது எதுக்கு ப்ரொபோர்ஷனல் பார்னா தெரியணும். சொல்டிஃபிகேஷன் டைம் கே இன்ட்டு வி பை ஏ ஹோல் ஸ்கொயர், இது மறக்கக்கூடாது. ஸோ சொல்டிஃபிகேஷன் டைம் ஏரியாவுக்கு வால்யூம் ஈக்குவல்னு சொல்லிட்டா வால்யூம் கேன்சல் ஆயிரும். அப்போ நீ டைரெக்டாக ஏஎஸ் பை ஏசி ஹோல் ஸ்கொயர்னு போட தெரியணும். போட்டனா ஆன்சர் காப்புன்னு வந்து நிற்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ சிம்பிள். அப்போ இந்த இந்த டெரிவேஷன் இது மட்டும் நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சுது. இதுதான் ட்ரிக்குங்கிறது. ஸோ இப்போ ஏஎஸ் அப்படின்னா என்ன? ஏஎஸ் அப்படின்னா ஸ்பியர், ஸ்பியரோட ஏரியா, ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா 4πr² டிவைட் பை கியூபோட கியூப் 6l² எல்னு கொடுத்துருக்கான். சைடு லென்த்து ஹோல் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு. இந்த இதில் எந்த ஆன்சர்னு பாருங்கள். இந்த நாலு ஏபிசிடியில் எது கரெக்டாக மேட்ச் ஆகுது பாரு. 4/6, 4/6 தனியாக கொண்டு வா. 4/6 ஹோல் ஸ்கொயர்டு தனியாக கொண்டு வா. ஆர் ஸ்கொயர்டு பை எல் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு தனியாக கொண்டு வா. எது மேட்ச் ஆகுது பாரு. இது மேட்ச் ஆகுதா? டி ஆன்சரா? இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். So this is what the right answer. So இது மாதிரி கொண்டு வந்தது. இது ஒரு question. Next. வேற என்ன question? இதுமா இதில் இது இதில் இருந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக ஓரளவு பார்த்தேன். மோஸ்ட்லி நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். So almost, I completed. Only
ஒரே ஒரு கொஸ்டின், இதோட வி வில் எண்ட் தி செஷன், அவ்வளோதான். இதோட முடிச்சிடலாம். இதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் சால்வ் பண்ணிட்டு இந்த செஷனை முடிச்சிடுறேன். நம்ம கார்த்திக் கொடுத்த அந்த ப்ராப்ளத்தை மட்டும் சால்வ் பண்ணிடுறோம். கார்த்திக் அந்த ப்ராப்ளம் இருக்கா? வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுருங்கல்ல சார். ஆமாம், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன் சார் அந்த ப்ராப்ளம். ஒன் மினிட் வாங்க. டைம் ஆகுது. சரி ரைட், ஓகே. நான் இதில் போட்டு இது ப்ராப்ளம் தானே இதுதானே? ஆமாம் சார். சரி ரைட்டு, இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏ சிலிண்டர் ரைசர் ஆஃப் 6 சென்டிமீட்டர் டயமீட்டர், 6 சென்டிமீட்டர் ஹைட், ஹஸ் டு பி டிசைன் ஃபார் ஏ சயின்டிகாஸ்டிங் மோல்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஸ்டீல் ரெக்டாங்குலர் பிளேட் ஆஃப் 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் and the 2 centimeter dimension, having total solidification time of 1.36 minutes. The total solidification time for the riser is evolvent சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்ல வந்து மெட்டல் சாலிட் இப்போ ரைசர் ரைசர் சொலிடிஃபிகேஷன் டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் மோல்டு மோல்டுனா அந்த பர்டிகுலர் காஸ்டிங் மோல்டோட சொலிடிஃபிகேஷன் டைம் இஸ் கிவன் 1.36 minutes. இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். இது எப்படி இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண பாருங்க. இது வந்து இந்த ப்ராப்ளத்தில் வந்து தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் தட் ரெக்டாங்குலர் rectangular plate rectangular plate so rectangular plate அப்படிங்கற போது you will have this is a rectangular this is a rectangular so the, that particular values they have given as 7 length இது வந்து you are having that value is 10 இது வந்து 2 length width thickness இது ரெண்டுக்கு மூணு கொடுத்திருக்காங்க. So solidification time for the particular rectangular plate formula வந்து k into v by a whole square k into v by a whole square v by a whole square. இதுல இதோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வால்யூம்ங்கும் போது சிம்பிள், 7 into 10 into 2 போட்டோம்னா எவ்வளோ வரும், 140 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு வந்துடும். ஸோ டைரெக்டாக அது என்னென்னு பார்த்துக்கலாம். 140 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றது உனக்கு அதோட வால்யூம் என்ன தெரியும். அப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறேன். சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது வந்து இதில் மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குது. 6 ஃபேஸ் வந்து 7 × 2 2 ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 10 × 2 2 ஃபேஸ் இருக்கும். ப்ளஸ் 7 × 10 இதில் வந்து 2 ஃபேஸ் இருக்கும். ஸோ இதோட டோட்டல் வேல்யூ வந்து
இந்த ரெக்டாங்குலர் பாரை பொறுத்தவரை என்ன என்ன வால்யூம் வால்யூம் வருது, கேன் யூ பில் டு டெல் மீ எவ்வளோ வால்யூம் இருந்துச்சு, சாரி ஏரியா எவ்வளோ இருந்துச்சு, சர்ஃபேஸ் ஏரியா வாட் இஸ் வேல்யூ 208 அந்த வேல்யூ வரும். ஸோ 208 ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹரிசாண்டல் அந்த ரெக்டாங்குலர் பிளேட்டோட கேயோட வேல்யூ வி டோன்ட் நோ, அது தெரியாது. இதோட சொல்டிஃபிகேஷன் டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருவாங்க, 1.36 ஸோ வந்து 1.36 வால்யூம் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன், 140 டிவைடட் பை ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா வந்து 208 ஹோல் ஸ்கொயர். இதுலேருந்து கே கண்டுபிடிச்சிடலாமா, ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் தி மோல்டு கான்ஸ்டன்ட். கேயோட வேல்யூ சொல்ல முடியுமா, வாட் இஸ் த வேல்யூ? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், நான் பண்ணதில் எதுவும் டவுட் இருக்கா? ஜஸ்ட் ஏரியா எடுக்கலாம், ஆ ஏரியா வந்து ஹீட் லாஸ் ஆகக்கூடிய ஏரியா தானே, ஹீட் டிசிபேஷன் ஆகிற ஏரியா தானே நம்ம அதில் எடுப்போம். ஆமாம் அந்த ஏரியா தான். ஸோ அப்படிங்கிறப்ப இது மேலே ரைசரில் மோல்டன் மெட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல? ஆமாம். அப்போ மோல்டன் மெட்டலோட டெம்பரேச்சர் ரெண்டு ரைசர்லையுமே கேவிட்டியில் ரெண்டுலையுமே ஒரே டெம்பரேச்சர் தானே சார் இருக்கும்? திரும்ப ஒரு தடவை க்வெஸ்சன் கேளு, என்னது? கேவிட்டிலே அந்த மோல்டன் மெட்டல் இருக்கும்ல, இப்ப இந்த ரெக்டாங்குலர் பிளேட்லயே அந்த மோல்டன் மெட்டல் இருக்கும்ல? ஆமா மோல்டன் மெட்டல், இது சுத்தி மோல்டன் மெட்டல் தான் சுத்தி இருக்கும். இதுக்கு மேல அந்த ரைசர்லயே மோல்டன் மெட்டல் இருக்கும்ல சார்? ரைசர் இப்படி இருக்கும். ஆமா அந்த ரைசர்ல இதுலயே இருக்க மோல்டன் மெட்டல் ஒரே டெம்பரேச்சர் தானே? அது நம்ம ஒரே டெம்பரேச்சர் நம்ம சொல்ல முடியாது. இல்ல நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக கூடாது. இந்த பாரு லிக்யூட் மெட்டல் கம்ப்ளீட்டு இந்த வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியானா சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் எடுக்கணும். இந்த இடத்துல ரைசர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ வந்து இந்த ஏரியாவே கன்சிடர் பண்ணாமல் விடக்கூடாது. நீ அப்படி சொல்கிறியா? ஆ அப்படிதான் சார் நான் கேட்குறேன். ஏன்னா அந்த டெம்பரேச்சர் ஒன்று தானே, அந்த இடத்துல ஹீட் அப்படி எடுக்கக்கூடாது. இல்லை 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 அப்படி நீ எடுக்கவே கூடாது, அந்த மாதிரி கன்சிடர் பண்ணவே கூடாது. இந்த லிக்யூட் மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோ, ரைசர் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால நீ டோட்டல் வா இந்த சர்ஃபேஸ் ஏரியாவே தூக்கி தூர் எரிஞ்சிடக்கூடாது. சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஷுட் பி தேர், வால்யூம் ஆல்சோ இருக்கு. இது செப்பரேட்டு என்டிட்டி, ரைசர் வந்து செப்பரேட் என்டிட்டியாக தான் யூ ஜஸ்ட் கன்சிடர், தனி என்டிட்டியாக தான் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து கன்சிடர் பண்ணவே செய்யணும். அது சம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எல்லாமே அப்படி தான். அதுக்காக ரைசர் இருக்கிறதுனால இந்த ஏரியா மட்டும் அப்படியே தூக்கி இது பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே சார், அதான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஆமாம் அது எடுக்கக்கூடாது, அது அப்படி தான் வரும். கேயோட வேல்யூ இதில் எவ்வளோ வருது? கேயோட வேல்யூ இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆன்சர் கரெக்டு தானே? இது சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சது கரெக்டு தானே? 7 × 2 ரெண்டு பக்கமும் இருக்கும், 10 × 2 ரெண்டு பக்கம் இருக்கும், 7 × 10 ரெண்டு பக்கம் இருக்கும், இது கரெக்டு தான். வால்யூம் வந்து ஓகே 7 × 10 × 2. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி கேயோட உனக்கு வந்து 1.36 சொல்டிஃபிகேஷன் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த மோல்டு கான்ஸ்டன்ட் எவ்வளோ வருது. வேல்ட் இஸ் மோல்டு கான்ஸ்டன்ட் எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? 0.6 வருது சார். திரும்ப ஒரு தடவை போட்டு பார்க்க முடியுமா? 1.36 கே இன்ட்டு 140 டிவைட் பை 208 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு அப்படி தானே? வி பை ஏ ஹோல் ஸ்கொயர்டு, வி கரெக்டு தான் ஏ கரெக்டு தான். ஓகே எவ்வளோ வருது? 1.36 சம்ல மினிட்ல இருந்தா மினிட்லயே தான் வச்சிருக்கணும். இந்த சம்ல 1.36 மினிட் இருக்கு. ஸோ வந்து மினிட்லி கேயோட வேல்யூ வந்து வர வர அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. 1.36 மினிட்ல இருக்குதுன்னா 1.36 மினிட். இது கேயோட வேல்யூ வந்து இது வந்து பி பை ஏ ஹோல் ஸ்கொயர்டு, இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் இருக்குது, இது வந்து வால்யூம் பை இது. ஓகே ஓகே கான்ஸ்டன்ட்டு கான்ஸ்டன்ட்டு வந்து ஷுட் பி வேல்யூ. ஸோ இது வந்து டிவைடட் பை
60 போட்டுடுங்க செகண்டா கன்வெர்ட் பண்ணிருங்க ஏனா மோல்ட் கான்ஸ்டன்ட் ஷட் ஹேவ் சம் வேல்யூ மோல்ட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் வந்து நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணல அதனால நான் எடுத்து சொல்கிறேன் நம்ம இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணால் பண்ணிடலாம் இப்போ வந்து மோல்டு கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ வந்து இது வந்து செகண்ட் டிவைட் பை 60 செகண்ட்ஸ் வரணும் ஓகேவா அப்போ இது எந்த யூனிட்டாக இருக்கும்னு நீ செக் பண்ணி பாரு இது வந்து அவ்வளோதான் ஏன்னா இது வந்து வி தானே வி வந்து மீட்டருக்குன்னு வச்சுக்கோ இது வந்து மீட்டர் ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கோ ஓகேவா அப்போ இத அடிச்ச என்ன ஒரு மீட்டர் ஸ்கொயர்டு அப்போ இன்ட்டு கே ஈக்குவல் டு செகண்டு அப்போ கேயோட யூனிட் என்ன செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர்டு கரெக்டா கேயோட யூனிட் வந்து செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர்டா இருக்கும் அப்போ இது டிவைட் பை 60 போட்டு வச்சுக்கோங்க 60 போட்டு கேயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு வைங்க 180.12 செகண்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சார் ஓகே இது எப்படி இது இது இந்த கான்ஸ்டன்ட் வந்து நீ நீ இப்போ இது 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 ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோ 140 இது இதை வந்து மீட்டரை மாற்றினா சேஞ்ச் ஆகுதா மீட்டரை மாற்றிரு இட் ஜஸ்ட் கன்வெர்ட் இன் டு மீட்டர் இன்ட்டு வால்யூம் வந்து சென்டிமீட்டர் கியூப் சாரி அந்த யூனிட் கன்வர்ஷன் பெரிய ப்ராப்ளம் சென்டிமீட்டர் கியூப் இட் ஜஸ்ட் கன்வெர்ட் இன் டு மீட்டர் 10 டு தி பவர் 6 சார் அத மட்டும் 10 டு தி பவர் மைனஸ் 2 ஹோல் கியூப் வருமா ஹோல் கியூப் இது வந்து 10 டு தி பவர் மைனஸ் 2 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டு வரும் ஓகேவா அப்படிங்கும்போது இதோட கேயோட வேல்யூ என்ன 1.8 × 10⁶ சார் 1.8 × 10⁻⁶ வருதா +6 வருது சார் +6 2 மீட்டர் ஸ்கொயர் ஓகே ஓகே இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் ரைசரோட டிசைனுக்கு எடுத்துக்கொண்டு போகும் ரைசரோட டிசைன் இப்போ ரைசரை தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் இப்போ ரைசரை பொறுத்தவரை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைசரில் வந்து யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட்டு நத்திங் ஹஸ் பின் கிவன் ஆ சி டயமீட்டர் 6 சென்டிமீட்டரு டயமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர் ஹைட் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க டயமீட்டரும் ஹச்சும் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க 1 மீட்டர் ஸோ ரைசர் diameter equal to 6 cm h equal to 6 cm diameter இது வந்து riser எப்பவுமே cylindrical shape ஓகேவா இப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கணும் இதோட வால்யூமோட ஃபார்முலா டக்கு ஞாபகத்துக்கு வரணும் வால்யூமோட ஃபார்முலா என்ன 5/4 d squared h ஸோ 5/4 into என்ன கொடுத்துருக்காங்க 5/4 டி ஸ்கொயர்டு ஹச் என்ன வால்யூம் 6 ஸ்கொயர்டு போடுங்க பார்ப்போம் டக்கு டக்கு போடுங்க வால்யூம் குவால்ட்டி எவ்வளோன்னு பாருங்க இது வந்து சென்டிமீட்டரில் தான் மீட்டரை மாற்றி இன்ட்டு 10⁻⁔ ஹோல் பவர் கியூபு டி ஸ்கொயர்டு தானே 10⁻⁻² ஹோல் கியூபு d squared h வால்யூம் எவ்வளவு வருது பாருங்க அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா வந்து பை dh பிளஸ் 2 × 5/4 d squared ஸோ 5 × இது வந்து 6 × 10⁻²⁴ போட்டுக்கோ பிளஸ் 2 × 5/4 டி ஸ்கொயர்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 × 10⁻⁴ கரெக்டு தான் 6 × 6 ஸ்கொயர்டு டி ஸ்கொயர்டு 6 ஸ்கொயர்டு டி இன்ட்டு வச்சு 6 ஸ்கொயர்டு இன்ட்டு 10⁻⁴ இதை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்
ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா சாரி ஏ சர்ஃபேஸ் ஏரியான்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு ரைசரோட சொல்டிஃபிகேஷன் டைம் கே இன்ட்டு வி பை ஏ ஹோல் ஸ்கொயர். You should know what is the k value, you already find out. So find out what is the tr value. Report சொல்ல முடியுமா? What is the value? Calculate பண்ணுங்க. சார் இந்த 2 into pi by 4 d square னு போட்டுக்கறீங்க இல்ல? ஆ அது டாப் சர்ஃபேஸ்க்கும் பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் தானா? ஆமா ரெண்டு ஏரியா இருக்குல்ல, இது ஒரு ஏரியா சிலிண்டர். அதான் சார் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், அந்த டவுட் தான் கேட்டேன். இந்த பாட்டம் சர்ஃபேஸையும் அந்த கேவிட்டியில உள்ள டாப் சர்ஃபேஸையும் அவாய்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். பண்ணக்கூடாது. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, அவாய்ட் பண்ணக்கூடாது. ஆமா 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 இல்லை அந்த அளவுக்கு கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்ற, இந்த பை பை ஃபோர் டி ஸ்கோட கண்டு கணக்கில் எடுக்காம அதை கணக்கில் எடுத்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றியா? ஆனா அதுல ஃபிட் ஆயிருக்கு அப்படின்றியா? ஆ அப்படிதான் சார் கேக்குறேன். ஏன்னா அந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது இல்ல, அந்த கேவிட்டியோட டாப்ல இருக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, இந்த ரைசரோட பாட்டம்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அப்ப இந்த ஏரியாவ கன்சிடர் பண்ண கூடாதுன்றியா? இல்ல அப்படி பண்ணணுமா நான் கேக்குறேன். இப்படி ஆனா இப்படி தான் பண்ணாங்க நான் பார்த்ததுலயே. ஆனா அதான் நான் எனக்கு அது டவுட். ஆனா தனி என்டிட்டியா தான் கன்சிடர் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்காங்க. நீ இப்ப கேக்குற क्वेश्चन கரெக்ட் தான். ஏன்னா வந்து அந்த ரைசரோட அந்த சிலிண்ட்ரிக்கல் அந்த சர்க்கிள் வந்து ஃபிட் மேலே வந்து இதாக இருக்கும் வால்யூம். ஆனால் அது அப்படி கிடையாது ஆக்சுவலாக பார்த்தா. அது வந்து மெட்டலோட மெட்டலாக தான் இருக்குமே தவிர லிக்விட் கான்டாக்ட்லாம் இருக்கும் தவிர லிக்விட் கான்டாக்ட் இருக்கும். பட் ஆனால் அப்படி கன்சிடர் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக வந்து. எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கேன். சரி நீ ட்ரை இதுக்கு ஆன்சர் கொஞ்சம் இது யூ ஜஸ்ட் டெல் மீ வாட் இஸ் ஆன்சர். என்ன என்ன ஆன்சர் வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிடுவோம். இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க சார். 3 மினிட் வருது சார். 10 மினிட்ஸ் வருதா? 3 மினிட்ஸ் சார். 3 மினிட்ஸ். 3 மினிட்ஸ். ஓகே எனக்கும் 3 மினிட்ஸ் தான் வருது. கரெக்ட் தான். அப்போ 3 மினிட்ஸ் இதுக்கு 1.36 மினிட்ஸ் ரைசருக்கு வந்து 3 மினிட்ஸ். இது வந்து 3 மினிட்ஸ் வருது ரைசருக்கு வந்து. இதுக்கு வந்து காஸ்டிங் காம்போனண்ட்டுக்கு வந்து 3 கரெக்டு. ஆனால் ஆக்சுவலாக கூட தான் வரணும். ஏன்னா ரைசர் வந்து சொல்டிஃபை ஆகக்கூடாது. சொல்டிஃபிகேஷன் அதுக்கு டைம் நிறைய எடுக்கணும். இதை விட தட் பர்டிகுலர் சொல்டிஃபிகேஷன் டைம் ஃபார் ரைசர் ஆல்வேஸ் ஹையர் தேன் தி சொல்டிஃபிகேஷன் டைம் ஃபார் காஸ்டிங் ப்ரோமனண்ட். இது வந்து ஆக்சுவலி வந்து டிசி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அவர் ஆன்சர் பார்க்கும்போது இட்ஸ் எ குட்டு. பட்டு இவன் ரைசர்னு ஒரு பெரிய ஒரு டவுட் வைக்கிறான். பட் நாட் ஷுர். நம்ம வந்து ரைசரை இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எனிவே இதோட இந்த கொஸ்டினோட இது இருந்ததுன்னா ஆன்சர் கீ இருந்ததுன்னா செக் பண்ணி பார்ப்போம் இது கரெக்டாக இருக்கா அல்லது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் கீ இருக்கா? ஓகே சார். ஆன்சர் கீ எதுவும் இருக்கா இதுக்கு இந்த க்வெஸ்சனுக்கு? ஆன்சர் கீ இருந்தால் கொஞ்சம் எடுத்துருவா. நம்ம போட்டால் சம்மும் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வித் தட் வி கேன் ஃபினிஷ். ஆல்ரெடி 8:30 ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ திங்க் டுமாரோ வில் ட்ரை. வேறு ப்ராப்ளம் இப்போ நான் காஸ்டிங் இதோட முடிச்சுக்கிறேன். இது போதும், இட்ஸ் எனஃப். காஸ்டிங்கில் வந்து மற்றது வந்து தியரி போர்ஷன் அதை நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து. ஸோ வில் ட்ரை வித் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் பார்க்குறது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து காஸ்டிங் வெல்டிங்கோட ப்ராப்ளம் இதுக்கப்புறம் மெட்டல் ஃபார்மிங் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா மெட்டல் ஃபார்மிங் வெல்டிங். அதுக்கப்புறம் வந்து மெட்டல் கட்டிங் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் மெட்டல் கட்டிங் இந்த ப்ராப்ளம் இருக்குது.
அதுக்கப்புறம் பெர்ட், அதுக்கப்புறம் சிபிஎம், இதுதான் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் உள்ள ப்ராப்ளம்ஸ். இதை நீங்கள் இப்போ நல்லா ஓரளவு பார்த்துட்டீங்கனாலே போதும். ஸோ காஸ்டிங், வெல்டிங், ஃபார்மிங், மெட்டல் கட்டிங், பெர்ட், சிபிஎம், சிஎன்சி சிஎன்சி வரும். சிஎன்சி அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் நீங்கள் வந்து தியரி கான்செப்டில் படிச்சுருங்க. அது இந்த G01, G02, G03 அந்த மாதிரி இது, அது தியரி. நான் ப்ராப்ளம்ஸ் சொல்கிறது இது மட்டும்தான், இதுதான் ப்ராப்ளம்ஸு. ஸோ இப்போ நம்ம காஸ்டிங் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஒன்றும் வெல்டிங் இருக்குது, மெட்டல் ஃபார்மிங் இருக்குது, மெட்டல் கட்டிங். மெட்டல் கட்டிங்லேருந்து கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் வந்து வரும். இந்த மெட்டல் கட்டிங்கில் தான் ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து மிஷினிங் டைம், எல்லாமே இதில் தான் வரும். மிஷினிங் டைம், ஃபோர்ஸஸ், மிஷினிங் டைம், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன க்வெஸ்சன் இதில் கேட்குறாங்க அப்படின்னா, டூ லைஃப் ஈக்வேஷன், டூ லைஃப் ஈக்வேஷன், இதெல்லாம் இந்த இடத்துக்கு வரும். கட்டிங் ஃபோர்ஸஸ் இது, கட்டிங் ஃபோர்ஸ், மிஷினிங் டைம், டூ லைஃப் ஈக்வேஷன், இது மூணு வரும். இது வந்து ஒரு மேஜர் பார்ட்டு. 50% ஆஃப் க்வெஸ்டின்ஸ் வந்து மைட் பி டேக்கன் ஃப்ரம் மெட்டல் கட்டிங் ஆப்ரேஷன், காஸ்டிங், வெல்டிங், ஃபார்மிங். இது ஒரு நாள், இது ஒரு நாள், இது ஒரு மூணு நாள், இன்னும் 6 days வேணும் ஓரளவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? பெர்ட்டு சிபிஎம் வந்து பிரபாகரன் சார் வந்து ஹேண்டில் பண்ணுவார். பெர்ட்டு சிபிஎம் இது முக்கியமானது. பெர்ட்டு சிபிஎம் இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் ஓஆர், இது ரெண்டுமே இது கம்ப்ளீட்டாக நியூ ஃபார் யூ. இது வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் கம்ப்ளீட்டு. உனக்கு வந்து இந்த டைம் ஒரு இதில் இருக்கும், அதாவது எலக்ட்ரிக் சப்ஜெக்டில் உள்ளது, இது முக்கியம். இதை மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் இதான், இதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் போதும். வேறு எதையும் டைவெர்ட் பண்ணால் படிச்சிங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ஓரளவு சம்ம நீ சால்வ் பண்ணிடலாம். ஸோ வி கேன் கன்க்ளூட். ஓகேப்பா, ஏதாவது டவுட் இருக்கா? முடிச்சுக்கலாமா இன்னைக்கு டேட்டு? இன்னைக்கு உள்ளது ஓகே, கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஓ, ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, அதுக்கு வந்து கிளியர் பண்ணி நீங்களாக கிளியர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையில் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த கேட்டு ஒரு மேட்ரே கிடையாது, இதை கிளியர் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே. ஸோ இது வந்து நீ ஃபர்தராக ஏதாவது ரெஃபரன்ஸ்க்காக நீ போய் பார்த்துக்கலாம். திரும்ப கூட நான் யூடியூப் சேனல்னால போட்டு விட்றேன், அப்பப்போ போட்டுக்கிட்டு இருப்பேன், நீங்கள் கொஞ்சம் திரும்ப பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் கிளாஸ். ஓகே ஓகே.